ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் முருங்கக்காய் வச்சுட்டு நல்ல சூப்பரான ஒரு காய் குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யுது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல். எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், வெந்தயம் நல்லா வதக்கிக்கலாம். 20 சாம்பார் வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 பெரிய தக்காளி கட் பண்ணது போட்டுக்கலாம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாய் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், 4 பல் பூண்டு தட்டுண்டு, சாம்பார் வெங்காயம் 10, கத்திரிக்காய் கட் பண்ணது, 1 கொத்து கருவேப்பிலை, முருங்கக்காய், அரைச்ச விழுது அதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மிக்சியில் வந்து ஜாரில் இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவைக்கேற்ற புளியை ஊற்றிக்கலாம். புளி ஊற்றுறது வீடியோ கட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த புளியை ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இந்த காய் நல்லா வெந்ததுமே இறக்கிக்கலாம். சூப்பரான கத்திரிக்காய் முருங்கக்காய் குழம்பு ரெடி. செம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.